டாக்கர் ஃபைல்ஸ் எழுதுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் கமாண்ட்ஸ். ஸோ கண்டெய்னர் கமாண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். அதோட நம்ம கொஞ்சம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் மூவிங் த டைம், வாய்ஸ் கேட்குது இல்லை? கேன் ஹியர் மீ? ஆ கேக்குது ப்ரோ. ஓகே. யாரெல்லாம் வெக்கேஷன் எடுக்கிறீங்க இந்த டிசம்பர்? கிளாஸ் இருக்கும், வேறு வெக்கேஷன் எடுக்கலல்ல? இல்ல ப்ரோ. ஸோ இது நம்ம மிஷினை டெர்மினேட் பண்ணல, ஏன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். சூடோ ஐஃபன் ஐ டாக்கர் இமேஜஸ் டாக்கர் ரெடீம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டாக்கர் பிஎஸ் ஐஃபன் ஏ. ஓகே, இத்தனை கண்டெய்னர்ஸ் எக்ஸிட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை கிளியர் பண்ணோம். ஸோ இது மொத்தமாக ஒரு ஷாட்டில் கிளியர் பண்ணுறது. இப்போ இமேஜை ப்ரூன் பண்ணுற மாதிரி இதில் ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா டாக்கர் பிஎஸ்ஐஃபன் கியூ கொடுத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு அந்த பிஎஸ்ஐஃபன் ஏ அண்ட் கியூ கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐடிஸ் வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது வேரியபிளை மாற்றிடலாம். இதை வேரியபிளை மாற்றணும்னா டாலர் அப்படிங்கிறது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ இது வேரியபிளில் கணக்காயிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டாக்கர் ஆர்எம் ஐஃபன் எஃப் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வேரியபிள் காலாக பண்ணிங்கன்னா மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே இல்லை பாருங்கள், இப்போ இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஓகேயா? ஸோ இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் டாலர் போட்டு இந்த கமாண்டை இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் சொல்லிட்டிங்கன்னா இது இந்த கமாண்டோட அவுட்புட்டே வேரியபிளாக மாற்றிடும். ஸோ அதை வந்து இங்கே பாஸ் பண்ண, ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணி மொத்தத்தை கிளியர் பண்ணிடும் ஒரு லூப்பிங் மாதிரி. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு டாக்கர் ரன் ஐஃபன் ஐடி ஐஃபன் டிட்டாச் மோடு ஐஃபன் ஐஃபன் நேம் வெப் கண்டெய்னர் ஒன் ஐஃபன் போர்ட்டு 8080 கோலன் 80 வெப் 1 கோலன் வெர்ஷன் 1. சரியா, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாக்டர் பிஎஸ் அப்பில் இருக்கு. ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இது டாக்டர் ரன் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கமாண்டு. ஓகே, ரன் கொடுத்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இமேஜாக இருக்கிற ஒரு கண்டெய்னரை அப் பண்ணுறீங்க. ஸோ சைட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் டாக்கர் ஸ்டாப். டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னர் நேம் வெப் கண்டெய்னர் ஒன் போதும், ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ சைட் ரீச்சபிள் இருக்காது. ஸோ டெலீட் பண்ணல, ஸ்டாப் தான் பண்ணியிருக்கீங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் டாக்கர் ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக்கு. ஓகே, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஈஸி. தென் வி ஹேவ் அ கமாண்ட் கால் ரீஸ்டார்ட். சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணணும்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ண என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் பிஎஸ்ல காட்டாது. ஓகேவா? டோட்டலாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ண தான் இங்கே வரும். ஸோ அப்போ நீங்கள் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுறதுனால ஃபுல்லாக போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு அப்ளிகேஷன் ஓடட்டும், எனக்கு கஸ்டமர்ஸை மட்டும் கனெக்ஷன்ஸ் வரக்கூடாது, யூஆர்எல் மட்டும் ஒர்க் ஆகக்கூடாது, அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ஓணுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டாப்புக்கு பதிலாக யூ கேன் இஃப் யூஸ் பாஸ் அப்படின்னு என்ன நடக்குது பாருங்களேன். பாஸ் பண்ணிட்டு டாக்கர் பிஎஸ் குறிச்சுனா இப்போ போகாது, இங்கே காட்டும், ஆனால் பாஸ்டில் காட்டும், லைவ்லேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே சைட்டுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியா ப்ரௌஸ் ஆகாது.
என்ன பாஸ் பண்ணி வச்சிருக்கு, வெளியே இருந்த ஒரு கனெக்ஷனை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே இப்போ நான் வந்து அன்பாஸ் பண்ணிங்கன்னா ரிசியூம் ஆயிடும். இப்போ எப்படி நம்ம மூவிஸ் பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறோம் அந்த மாதிரி தான், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்னா ரன்னு, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ரீஸ்டார்ட்டு, பாஸு, அன்பாஸு. ஓகே இம்பார்ட்டண்ட்டான ஆறு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஆரம் உங்களுக்கு தெரியும் ரிமூவ் பண்ணுறது, இஎக்சியும் தெரியும் உள்ளே லாகின் பண்ணணும்னா டாக்கர் இஎக்ஸ்இசி ஐஃபன் இன்டராக்டிவ் டெர்மினல் வெப் கண்டெய்னர் ஒன் பேஷ். இது வந்து உள்ளே லாகின் பண்ணுறதுக்கான கமாண்டு, சும்மா கண்டெய்னர் கமாண்ட்ஸ் அதெல்லாம். வேறு லாக்ஸ் இன்ஸ்பெக்ட் நான் நேற்றே சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் லாக்ஸ் பார்க்கணும்னா டாக்கர் லாக்ஸு வெப் கண்டெய்னர் ஒன். ஓகே ஏதாவது எரர் இருந்தால் காட்டும், இன்ஸ்பெக்ட்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக எரர்ஸ் காட்டும். ஐஎன்எஸ் இன்ஸ்பெக்ட் கண்டெய்னர் இதுதான் கூப்பரண்டஸ்லி யூஸ் பண்ணுவீங்க. சேம் கமாண்டு கடைசியில் வந்து டாக்கர் ஸ்டாட்ஸ். இதில் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டாக்கர் ஸ்டாட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷினோட ரேம் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் வரும். ஓகேவா? ஸோ சிம்பிள், இது ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ். ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் டாக்கர் போட்டு இந்த இதெல்லாம் ஈஸி தான். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, பாஸு, அன்பாஸ் எல்லாம் ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் உள்ள எக்ஸிக்யூட் ஆகிறது, ஸ்டாட்ஸ் பார்க்கறது, லாக்ஸ் இன்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ இது நீங்கள் தனியாக வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த 10 கமாண்ட் அப்படியே நோட் பண்ணுங்கள் பார்ப்போம். 11 கமாண்ட் இருக்குது. மாறி செல்வம். இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க அவங்க லினக்ஸில். நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரேன் இதை பற்றி. இதை போட்டால் தான் உள்ளே போக முடியும். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, பின் பேஷன் போடுவாங்க, ஸ்லாஷ் பின் பைனரி பேஷன் போடுவாங்க. ரெண்டும் ஒன்று தான், நான் வெறும் பேஷனே போட்டுருவேன் டேரெக்டாக. சும்மா கண்டெய்னர்களை லாகின் பண்ணி அந்த டேட்டாஸ் இருக்கும் பாருங்கள், ப்ளூகன் வெப்சைட் கண்டெய்னர் தானே, அதோட டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். ஓகே சார், நோட் பண்ணுங்கள் இந்த 11 கமாண்டை. சும்மா கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். நீங்க டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் மேக் போட்டிங்கன்னா டாக்கர் அதில் ஒர்க் ஆகும். விண்டோஸ்க்குமே இருக்கு, நம்ம லினக்ஸ் மேலே போட்டிருக்கோம். விண்டோஸ்லயும் டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் இருக்கு. இருக்கே இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி இது வந்து யூஸ் பண்றப்ப ரெட் ஹேட் ஆர் மேக் இந்த மாதிரி வரப்ப லைசென்சிங் இஷ்யூலாம் வருமா? இது டாக்கர் ஃப்ரீ தான், ஓபன் சோர்ஸ். ஓகே. ஈவன் டாக்கர்ல MySQLலாம் இன்ஸ்டால் பண்றாங்களே அந்த சினாரியோல? MySQL வந்து சில சர்வீஸ் தாங்க சப்ஸ்கிரிப்ஷன், டிஃபால்ட்டா டவுன்லோட் பண்றதுக்குலாம் லைசென்ஸ் கிடையாது. இல்ல இல்ல, என்டர்பிரைஸ் எடிஷன் அதுக்கு லைசென்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அமேசான்ல இருந்து எடுத்தீங்கன்னா அமேசானே வந்து உங்க மந்த்லி பில்ல போட்டுருவான். இல்ல நீங்க பிரிங் யுவர் ஓன் லைசென்ஸ் கான்செப்ட்ல பண்ணாலுமே அதுவும் அமேசான் அக்செப்ட் பண்ணிப்பா. ஆனா அதுல அமேசான் சம்மந்தப்பட்டது RDS யூஸ் பண்ணாம நீங்க வந்து லோக்கலா யூஸ் பண்ணி லோக்கலா இருக்க லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். இப்போ அந்த கண்டெய்னர்ல வந்து இப்ப CentOS, Linux.org அந்த மாதிரி போடுறீங்க, அந்த மாதிரி விண்டோஸ் போட முடியுமா? விண்டோஸ்க்கு இமேஜ் இருக்கான்னு முதல்ல எதுக்கு விண்டோஸ் உள்ள வராங்க? விண்டோஸ் எல்லாம் ஏன் நீங்க இன்னும் வந்துக்கு
இருங்க பாப்போம் இருக்கான்ட்டு. சர்ச் இது டாக்கர் ஹப் இல்லையா? டாக்கர் ஹப். ஆனால் அந்த கிராஃபிக்கல் ஸ்க்ரீன்லாம் வருமானலாம் தெரியாது எனக்கு. கமாண்ட் லைன் ஸ்க்ரீன் வேணால் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் விண்டோஸ் இருந்ததுன்னா சிஎம்டி வர சான்சஸ் இருக்குது. விண்டோஸ் யூட்டிலிட்டி பேஸ், விண்டோஸ் கோ லாங்குவேஜ், இந்த மாதிரி அதோட ஸ்பெசிஃபிக் பேக்கேஜஸ் தான் வருது, தனியாக ஓஎஸ்லாம் இல்லை. நம்ம இதுல பண்ற மாதிரி அந்த அளவுக்குலாம் இது இல்லையே. கிரஃபனா இருக்கிற விண்டோஸ் அப்படின்னு தான் வருது. பேஸ் ஓஎஸ் இமேஜ்னு ஒன்று இருக்கு, சர்வர் கோர்னு ஒன்று இருக்கு. என்ன பண்ணுது? ஹவு டு யூஸ் த இமேஜ்க்கு வந்துடுறான் மைக்ரோசாஃப்ட். இல்ல ஒர்க் ஆகல, அப்படியே ஒன்று இருந்தாலுமே அது ட்ரை பண்ண ஒர்க் ஆக மாட்டேன். ஆனால் அந்த மாதிரிலாம் நீடு வராதுங்க. லினக்ஸ் பக்கம் போட்டிங்கன்னா விண்டோஸ்லாம் யாரும் லினக்ஸ்ல போட மாட்டாங்க. விண்டோஸ் மேலாம் லினக்ஸ் போடுவாங்க. ஓகே ஸோ அடுத்த இது போயிடலாம். சரி இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், டேட்டாபேஸ் வந்து இப்போ லிமிட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து ஒரு MySQL போடும்போது நீங்கள் கம்பல்சரியாக உங்கள் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிளிசிட்டாக உள்ளே கொடுக்கணும். இதை ஹேஷ் பண்ணிக்கலாம், பட் இப்போ டெஸ்டிங்காக பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் டேட்டா பேஸை ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணலாம். காப்பி டாக்கர் ரன் இன்டர் டெர்மினல், அப்புறம் ஈ கொடுத்து பாஸ்வேர்டை செட் பண்ணுறீங்க உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே ஐஃபன் ஐஃபன் நேம் டிபி சர்வர் போர்ட் வந்து 3306 MySQLோட போர்ட்டு. MySQL 5.7 தான் இமேஜ். லோக்கல் இல்லைனா அதை புல் பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இமேஜை முதல்ல புல் பண்ணிட்டா கொஞ்சம் இந்த டைம் சேவ் ஆகும், வேறு எதுவும் இல்லை. டாக்டர் பிஎஸ் மைஎஸ்கே வந்துருச்சா? இப்போ வந்து டாக்டர் இஎக்ஸ்இசி ஐஃபன் இன்டராக்டிவ் டெர்மினல் டிபி சர்வர் பேஷ். இப்போ நம்ம வெளியே பாஸ்வேர்ட் செட் பண்ணனால உள்ளே போக ஈஸியாக இருக்கும். MySQL அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபன் யூசர் ரூட்டு ஐஃபன் பாஸ்வேர்ட் கொடுங்க. சாரி MySQL பாஸ்வேர்ட் கேட்கும், வெளியே செட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுங்க. அட்மின் 1 2 3. இந்த மாதிரி தான் நீங்கள் MySQL இமேஜ் போட்டால் இதுதான் ப்ரொசீஜர். சும்மா ஒரு ஐடியாக்காக தான் அது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை நீங்கள் டாக்கர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். நான் லிமிட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே எனக்கு லிமிட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்கள். டாக்கர் ஆர்எம் ஐஃபன் எஃப் டிபி சர்வர் இந்த ஒன்றும் இல்லை. இந்த அடிஷனலாக ஐஃபன் ஐஃபன் சிபியூ ஐஃபன் ஐஃபன் மெமரின்னு போட்டால் போதும், லிமிட் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை. அதே கமாண்டில் நேம் டிபி சர்வர் பாஸ்வேர்டு சிபியூ மெமரி போர்ட்டு டாக்டர் பிஎஸ். இப்போ டாக்டர் ஸ்டாட்ச் கொடுங்க. இங்கே பாருங்க, லிமிட் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ரேம் ப்ராசர் லிமிட் பண்ணணும்னா இதுதான் கமாண்டு. இதை அப்படியே நோட் பண்ணுங்கள். பார்ப்போம் டேட்டாபேஸ் எப்படி இது பண்ணுறது. MySQL அதுக்கு எல்லா டேட்டாபேஸும் எப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொன்றுமே நீங்கள் அந்த டைம் வரும்போது சும்மா கூகுள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு சாம்பிள் தான் நான் காமிச்சேன், ஏன்னா MySQL வந்து இம்பார்ட்டண்டான டேட்டாபேஸ் இன் லினக்ஸ் என்வரான்மெண்ட். அப்புறம் அதை லிமிட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக ஐஃபன் ஐஃபன் சிபியூஸ் 0.5 கோரு ஐஃபன் ஐஃபன் மெமரி 200 MB அந்த லிமிட்டில் ஒர்க் ஆகும். ப்ரோ லிமிட் வந்து நம்ம செட் பண்ணுறது தானே அது? நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆமாம், இல்லைன்னா ஃபுல்லாக எடுத்துக்கும், மிஷினோட ஃபுல் ரேம் எடுத்துக்கும். நீங்கள் செட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா
லேட்டரான தேவைப்பட்டுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல, 200 MB ல இருந்து ஒரு 500 MB அந்த மாதிரி. ஏ நீங்க டெர்மினேட் பண்ணி திருப்பி தான் பண்ணணும். அதனால தான் இது உடனே கிரியேட் ஆகணும்ல, டெர்மினேட் பண்ணி தான் பண்ணணும். நீங்க AWS லயே லைவா பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணி தானே பண்ண முடியும். அந்த மாதிரி தான். ஓகே. ஆனா பயப்படாதீங்க, டேட்டா சில பத்திரமா டெர்மினேட் இருக்கும். பண்ணா டேட்டா MySQL அதான் டேட்டா சொல்றேன், போயிடாது. டேட்டா அதுதான் சொல்றேன், வால்யூம் இருக்கு, நீங்க டேட்டா ஸ்டோர் சேவ் பண்ணிக்கலாம். அது அடுத்தடுத்த இதில் சொல்லித்தரேன் நான் டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்ட்டு. சுதர்ஷன், ஹம் இந்த AWS ஒர்க் ஸ்பேஸ்னா பின்ன சிமிலர் கான்செப்டா? இது மாதிரி ஒர்க் கண்டெய்னர்ஸ் ஸ்பேஸ்ன்றது வச்சுதான் ரன் வந்துட்டு, பண்றாங்களா? அது ஒர்க் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப், அது உங்களோட ஓகே. என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு வந்து லேப்டாப், டெல் லேப்டாப் தராமல் ஏமாத்துறதுக்கான ஒரு வேலை அது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, வெறும் உங்களுக்கு ஓகே. விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 போட்டு கொடுத்துருவாங்க. அது டெஸ்க்டாப், நம்ம சர்வர் தானே படிச்சுட்டு இருக்கோம். இல்ல, அது ஒரு ஈசி டூல தான் ரன் பண்ணுவாங்களா, இல்ல வந்து இந்த அது மாதிரி EC2 மாதிரி தான் ரன் பண்ணுவாங்க. கண்டெய்னர்ஸ்? ஓகே ஓகே. சரி, இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்போ அடுத்த பெரிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு ஜாவாவை வந்து பில்ட் பண்ணி அதை ஒரு ஜார் ஃபைலாக மாற்றிட்டு பேக்கேஜாக மாற்றி அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு நம்ம டாக்கரில் உள்ள கொண்டு வந்து எப்படி ரன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இதில் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறோம் மாங்கோ டிபி. சரியா, ஒரு ஜாவா அப்ளிகேஷன் மாங்கோ டிபி, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து செட்டோல்டு யூஸ் அமேசான் லினக்ஸ் 2 என்டையர் செட்டப் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது. அமேசான் லினக்ஸ் 2 தெரியல, நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன அப்போ தான் சில பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஈஸியாக. சாரி, கேட் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் ரிலீஸ். ஸோ 2023 இது தேவைப்படாது, நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். அதை லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் டாக்கர் 2 நினைக்கிறேன், அமேசான் லினக்ஸ் 2. லார்ஜ் இன்ஸ்டன்ஸ்
நெக்ஸ்ட் ஒரு 23யா? ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எம் அப்டேட் பண்ணுறேங்க. எம் அப்டேட், ஓகே, தென் எம் இன்ஸ்டால், டாக்கர், ஐஃபோன் வை. இந்த கேட் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் ரிலீஸோட ஃபங்க்ஷன் மட்டும் சொல்கிறீங்களா? அந்த ஃபைலில் போனீங்கன்னா உங்களோட ஓஎஸோட ரிலீஸ் இருக்கும். அதை தான் நான் ஸ்டார் போட்டு பார்த்தேன். ஏன் நான் ஸ்டார் போட்டேன்னா எனக்கு வந்து க்ளூ இல்லை இது என்ன ஓஎஸ்ன்னு சொல்லி. ஸோ நான் ஸ்டார் போடும்போது அது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டெப் ஓகே கொண்டு வந்துடும். இடிசி ஓகே இடத்துல தான் தேங்க்ஸ். இப்போது இப்படி ஃப்ரண்ட்லேயும் போடலாம். வெறும் நான் ஸ்டார் எடுத்துட்டேன்னா எனக்கு அது கரெக்டாக கொண்டு வராது. ஸோ ஸ்டார்னு ஆள்னு அர்த்தம், ஓகே எல்லா பேரையும் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன ஓஎஸ்ன்ட்டு. லினக்ஸில் என்ன ஓகே ஓஎஸ்ன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வழி. சாரி, சம் மைல்ட் டிஸ்டர்பன்ஸ் இன் மை த்ரோட். ஓகே, வேர் வி ஆர் நவ், இன்ஸ்டால் பண்ணுற டாக்கரை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் டாக்கர் எனேபிள் டாக்கர். சரி, இப்போ வந்துட்டு ஐடியா என்னென்னா ஒரு பிளெயின் பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜாரா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒன்றா போகும்போது நான் சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். எடுத்துன்னு சொல்ல வேணாம். ஓகே, அமேசான். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்டே வந்து இந்த ஜாவா ஓப்பன் ஜெரிக்கு பேக்கேஜ் போட்டுருங்க. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி போட்டுருங்க. ஜாவா அதுக்காக போடுறேன் இது ரொம்ப. எஸ், இப்போ அந்த வேர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். எல்எஸ் இந்த ஜேடிகே 11.0.20 கரெக்ட், 0.81 கரெக்டாக இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த பாத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வேர்ஷன் எதாவது மாறிச்சுன்னா இங்கே பார்த்து இந்த நம்பர்ஸ் மட்டும் இங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாவா ஹோம் செட் பண்ணுறதுனால இது வந்துட்டு இந்த வேர்ஷனை தான் கரெக்டாக, அதாவது என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது இது. ஸோ இது செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இந்த பேக்கேஜ் எடுத்து அது ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ வேரியபிள் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஜாவா சிடி ஜாவா. இப்போ நான் வந்து சில ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆன்லைனில் சில கோடு எடுத்துக்கிறேன், ஜாவா கோடு. அது வந்து கிட்டை இன்ஸ்டால் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம் இன்ஸ்டால் கிட்டு, கிட் ஐஃபன் ஒய், கிட் சாஃப்ட்வேர் வேணும். நம்ம விண்டோஸில் கிட்டு கிட் கிட் பேஷ் வச்சுருப்போம். லினக்ஸ் டேரெக்டாக எம் இன்ஸ்டால் கிட் போட்டால் வந்துடும். போட்டு இந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து கே நோட்னு ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் 01ல தான் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இங்கே பாம் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குல்ல. ஸோ இது என்ன பாம் டாட் எக்ஸ்எம்எல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் ஃபைல். உங்ககிட்ட இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குல்ல, இது எல்லாமே எங்கெங்கே இருக்குன்றது வந்து இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல்லாம் தெரியும். லைப்ரரி பிளக்கின்ஸ் எங்கே இருக்குது, லைப்ரரி எங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ இவனை நான் ஆக்டிவேட் பண்ணனா இவன் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருவான். ஓகே, இப்படி தான் நம்ம கோடிங் பண்ணிட்டு கோடிங் கம்பைல் பண்ணுறோம்ல, அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். மேவன் யூஸ் பண்ணி தான் கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ மேவன் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுறதுக்கு இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல் சப்போர்ட் பண்ண போகுது நம்மளுக்கு. சரியா?
ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு நீங்கள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறீங்களே, அதனால டேட்டாபேஸோட நேம் உள்ளே கொடுக்கணும். இங்கே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள், ஏன்னா இதை இந்த இமேஜை மாற்றுறதுக்கு முன்னாடி இது ஒரு அடிஷ்னல் ஒரு வேலை பண்ணிடுங்க. இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் இங்கே கொடுங்க, லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குல்ல, இங்கே வந்து மாங்கோ நியூ, இதுதான் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுற நேம். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுவாக மாற்றிக்கலாம். தென் அகெயின் நான் வந்து வெளியே வர சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு போயிடுங்க, இந்த லொக்கேஷன் சும்மா அப்படி காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ வி ஆர் கம்மிங் பேக் டு த பாம் டாட் எக்ஸ்எம்எல் லொக்கேஷன். இங்கே வந்து மேவன் இன்ஸ்டால் பண்ணி மேவன் வச்சு பேக்கேஜ் பண்ண போகிறோம் நம்பர். மேவன் வந்து ஜாவா கம்பைல் பண்ண யூஸ் ஆகும். ஆமாம், கம்பைல் இந்த கோடை கம்பைல் பண்ணி ஒரு பேக்கேஜை மாற்ற யூஸ் ஆகும். ஸோ பாம் ஓகே. எக்ஸ்எம்எல்ன்றது ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது மாடல், ப்ராஜெக்டோட மாடல் அதில் தான் இருக்கும். அந்த மாடலை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இந்த மேவன் என்ன பண்ண போகுது, பில்ட் பண்ண போகுது. ஓகேவா? அதனால இந்த லொக்கேஷன் தான் நம்ம பண்ணணும். அது கோடு கிடையாது, அது ஜாவா கோடு கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து சும்மா உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் அதை காமிச்சிடும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும், குரூப் ஐடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும், டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும். சரியா? இட்ஸ் நாட் அ கோடு. சரி, அப்போ கோடு எங்கே இருக்கும் சுதர்ஷன்னா, அது கோடு சோர்ஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம போய் பார்ப்போம். சோர்ஸில் போனீங்கன்னா மெயின் ஜாவா ஐஓ லேர்ன் ஒன்று இருக்குது. சரி, ஏனோட் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் கோடு. ஏ, கோட் இருக்க இடம் வேறு, இந்த பாம் எக்ஸ்எம்எல் கோட் கிடையாது, இதுதான் ஜாவாவோட ஆக்சுவல் கோடு. இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா? சரி, வில் கம் அவுட், யூ ஷுட் கோ பேக் டு இந்த இடத்துக்கு வந்துட்டு மேவன் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டாக்கர் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் பிளெயினாக மேவன் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து இது எல்லா ஃபைலையும் கனெக்ட் பண்ணி ஒரு பேக்கேஜை பில்ட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இங்கே சோர்ஸ் வரைக்கும் இருக்க, இங்கே டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் எக்ஸ்ட்ரா வரும் பாருங்கள். ஸோ இப்போ கம்பைல் பண்ணுது உங்கள் மொத்த கோடையும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி. அது ஜென்கின்ஸ் சர்வோ நான் சொல்லித்தரேன். நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் எண்டு முடிச்சிடும் சரியா? டெவாப்ஸ் அதான் டார்கெட்டு. இந்த மந்த் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் எண்டு முடியும், 31 குள்ளே முடிச்சிடலாம். எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கூப்பன் ரிலீஸ் வந்துடும். அப்புறம் ஆமாம், டிசம்பருக்குள்ளே கூப்பன் ரிலீஸ் முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிக்க முடியும். ஜான் ஜென்கின்ஸ் அப்படி கூட போனால் கூட முடிச்சிடலாம். எஸ் ஸோ வி ஆர் ரைட் ட்ராக். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று வந்துருச்சா? ஸோ இந்த டார்கெட்டுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா இங்கே அந்த ஜார்ஃபில் வந்துருச்சு பாருங்க. இவன் தான் ஆக்சுவல் பேக்கேஜ், இந்த டாட் டிஎக்ஸி இந்த மாதிரி. இது வந்து ஜாவாவோட ஃபைனல் ஃபைல், ஜார் ஃபைல், ஜாவா ஆர்கியூன்னு வாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாவா ஆர்கியூ. ஜார் வார்னு ரெண்டு இருக்கும் ஜாவாவில், யாருக்கா டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஜார் அண்ட் வார் அப்படின்னு ஒரு ரெண்டு இருக்கும் ஜாவாவில். டஸ் எனி ஒன் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜார் அண்ட் வார் ஜாவா? எனி டெவலப்பர்ஸ் ஹியர்? ஜாவா ஆர்கியூ ஃபைல் வெப் ஆர்கியூ. ஓகே, அது என்ன, அது இதில் என்ன இருக்கு? ஜாவா ஆர்க்கியூல என்ன இருக்கும், வெப் ஆர்க்கியூல என்ன இருக்கும்? ஜாவா கீழ வந்து ஜாவா ஜாவா கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பண்டில் பண்ணி ஜார் ஃபைல்ல வச்சிருப்போம். சூப்பர். ஆ, வாரல வெப் ஆர்க்கைவ் ஃபைல்ஸ்ல வந்து என்டையர் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன், ஈவன் HTML, எவ்ரிதிங், ஜாவா ஸ்கிரிப்ட், எவ்ரிதிங் இருக்கும். கரெக்ட். ஸோ வெப்சைட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வெப் ஆர்க்கியூ தனியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொன்ன மாதிரி ஜாவாவோட இந்த பிளகின்ஸ் லைப்ரரிஸ் எல்லாம் பண்டில் பண்ணியிருக்கிறது தான் ஜாவா ஆர்க்கியூ. ஸோ ஜாவா ஆர்க்கியூ கூட வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரி, இப்போ நம்ம ஜாவா ஆர்க்கியூ வந்துருச்சா? இந்த ஃபைலில் தான் டாக்கரில் எழுத போகிறோம். இப்போ நம்ம வி காட் த கண்டென்ட், ஸ்க்ராச்லேருந்து பில்ட் பண்ணியாச்சு. இந்த கண்டென்ட் எப்படி டாக்கரில் போடலான்னு பார்க்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி வெளியே வைங்க. காப்பி கே நோட் டாட் ஜாரை வந்துட்டு
டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க, வெளியே ஒரு ஃபோல்டர் வெளியே காப்பி பண்ணும். வெளியே வாங்க, வெளியே வந்துச்சா? இதுதான் மெயின். ஸோ இந்த ஃபைலுக்கு வந்து இங்கே இதே லொக்கேஷனில் ஒரு டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். டாக்கர் ஃபைல் வெளியே நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் ஓஎஸ்லேருந்து ரன் பண்ணலாமா, இல்லை ஃப்ரம் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரன் பண்ணலாமா? இதை வாட் யூ சஜஸ்ட்? ரெண்டுமே பண்ணலாம் அதில். ஸோ இப்போ ஓஎஸ்லேருந்து ரன் பண்ணலாமா, பிளாட்ஃபார்ம்லேருந்து ரன் பண்ணலாமா? சொல்லுங்க, ரெண்டுமே ஒர்க் ஆகும். உங்க சஜஷன் தான் கேக்குறேன் நான். ஓஎஸ்ல இருந்து நிறைய கமாண்ட்ஸ் நீங்க உள்ள போய் ஒர்க் அவுட் பண்ண போறதா இருந்தா ஓஎஸ்ல இருந்து பண்ணலாம். ஆனா நீங்க உள்ள போய் நிறைய லினக்ஸ் கமாண்ட்ஸ் தேவையில்லை சுதர்ஷன். நான் சைஸ் ரெடியூஸ் பண்ணணும்னா பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம இவ்வளோ ஓஎஸ் பார்த்தோம்ல, இதை நம்ம பிளாட்ஃபார்ம்ல எழுதலாமா? சரியா, நம்ம எல்லா இதுக்கு இது ஓஎஸ் வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அமேசான் லினக்ஸுக்கு மாற்றணும். ஸோ நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்ம் வச்சு எழுதலாம். இங்கே இருக்கு பாருங்க பிளாட்ஃபார்முக்கு எக்ஸாம்பிள், இதுதான் பிளாட்ஃபார்முக்கு. இது இந்த மாதிரி எழுதுங்க, ஆர் இந்த மாதிரி எழுதிக்கும். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் டேரெக்டாக சொல்லலாம். காப்பி திஸ். ஸோ ஃப்ரம் ஓப்பன் ஜேடிகே. நேராக பிளாட்ஃபார்ம் ஓபிடி அதில் காப்பி பண்ண சொல்கிறேன். கேனோட ஜாரு எக்ஸ்போஸ் 8080, அப்புறம் ஜாவாவை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஜாவா ஐஃபன் ஜார் கேனோட் ஜாவான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டோம். ஓஎஸ்ன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான், இது இப்படி தான் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் மோர் ஓஎஸ் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் இன்சைட் யுவர் கண்டெய்னர் சேவ் திஸ். அடுத்து வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ரன் ஆகணும்னா இதில் நம்ம டேட்டா பேஸை சொல்லியிருக்கோம் கரெக்டாக, உள்ள அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாங்கோனியும் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம முதல்ல இதை ரன் பண்ணக்கூடாது, மாங்கோ டேட்டா பேஸை ரன் பண்ணுறது அது வரணும், ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ கிரியேட் ஒன் மோர் ஃபோல்டர், மேக் டேரக்ட்ரி மாங்கோன்னு ஒன்று இங்கே கிரியேட் பண்ணுங்கள். என்ன டாக்கர் ஃபீல்ட தனியாக வைக்கணும்ல, கோ இன்சைட் த மாங்கோ டேட்டா பேஸ் தென் கிரியேட் அ ஃபோல்டர் ஃபைல் டாக்கர் ஃபைல். சரி, அங்கே அதே மாதிரி நான் ரெண்டு சொல்லி கொடுத்துருப்பாருங்க. நீங்கள் ஓஎஸ்ஆ போடணும்னா ஃபஸ்ட்டு ரெப்பாசிட்ரி கிரியேட் பண்ணி அந்த ரெப்பாசிட்ரி காப்பி பண்ணி டாக்கர் ஃபைலில் போட்டு அப்புறம் எம் இன்ஸ்டால் மாங்கோ டிபி தரணும். இது ரொம்ப பெரிய வேலை. இல்லைன்னா டேரெக்டாக அந்த மூணு லைனில் சொல்லிட்டு போயிடலாம், வெறும் மாங்கோ டிபி தானே, ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மாங்கோ டிபி 2707 மாங்கோ டிபி. இதெல்லாம் பெரிய கான்ஃபிகரேஷன்ஸே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாங்கோ டிபி வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ், அதாவது நோ எஸ்கியூல்னு சொல்லுவாங்க. மைஎஸ்கியூல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ். சரியா, என்ன டிஃப்ரென்ஸ்னா மைஎஸ்கியூல டேபிள்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணோம், இங்கே அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாகவே வந்து உங்கள் டேட்டா பேஸில் வந்து டேட்டாஸ் விழ ஆரம்பிச்சிடும், ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸில் ஒர்க் ஆகும். நம்ம இந்த இப்போ படிச்சல பிளாக் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இது, ஆப்ஜெக்ட் பேஸில் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் டேபிள்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. சேவ் திஸ். ஸோ இதில் வெறும் என்ன கண்டென்ட் இருந்தது, பெருசாக ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. டேரெக்டாக ஃப்ரம் மாங்கோ டிபி எக்ஸ்போஸ் டேரெக்டாக மாங்கோ டிபி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான். இப்போ இதை ரன் பண்ணலாமா? என் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, பில்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது எக்ஸ்போஸ் 2707 என்ன என்னவா இருக்கும் அது? எக்ஸ்போஸ் அது என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் படிச்சது இல்ல, இது என்னவா இருக்கும்? போர்ட் நம்பர். எதோட போர்ட் நம்பர் மாங்கோ டிபி எடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு மாங்கோ இமேஜை பில் பண்ணுறோம். பில் பண்ணோடனே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ரன் பண்ணும்போது மேக் ஷோர் தட் யூ நீட் டு கிவ் த நேம் மாங்கோ, ஏன்னா இதை தான் நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம் லிங்க் பண்ணுறதுக்காக. அப்போ திஸ் அந்தே போட்டு 2707 மாங்கோ டிபியோட போட்டு டேட்டா பேஸ்க்கு இப்படி தான் பண்ணோம், ரீடெரெக்ஷன்லாம் தேவையில்லை, டேரெக்டாக அந்த போர்ட்டில் ஆன் பண்ணி விட்டால் போதும். சரி, அடுத்தது உள்ளெல்லாம் போய் பார்க்க வேணாம், வெளியே வந்து ஜாவா பில் பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டர் வெளியே வாங்க, ஏன்னா ஜாவா டாக்கர் ஃபைல் வெளியே இருக்கு. வெளியே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா கண்டென்ட்டு, பில் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டென்ட் கரெக்டாக இருக்கு. நேராக டாக்கர் பில் ஜாவா வெர்ஷன். இப்போ ரன் பண்ண வேண்டியதுதான். இது ரன் பண்ணும்போது பாருங்களேன்,
ஐடி நேம் ஜாவா கண்டெய்னர் லிங்க் பண்ணிக்கோங்க மாங்கோ நியூவை லிங்க் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் 99 to 8080. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 8080 உள்ளே இருக்கு எக்ஸ்போஸில் கொடுத்துருக்கோம். ஸோ 99 யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்காக, வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக. காப்பி திஸ், இப்போ இதை ரன் பண்ணி விடுங்க. இப்போ செக் பண்ணுங்கள் ரெண்டுமே ஓகேவா இருக்கான்ட்டு. டாக்கர் பிஎஸ், ஸோ ஜாவாவும் அப் ஆயிடுச்சு, மாங்கோ டிபி அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் கண்ட்ரோல் வி கோலன் 9090. இதுதான் என்னோட அந்த வெப்சைட், அது சின்ன ஒரு மினி கூகுள் டிரைவ் மாதிரி, லோ பட்ஜெட் கூகுள் டிரைவ் மாதிரி இது. ஓகேவா? ஸோ இதில் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணால் நீங்கள் டேட்டாபேஸில் பார்க்கணும். ஸோ நான் சூஸ் ஃபைல், ஏதாவது வந்து ஒரு சின்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். பப்ளிஷ், டேட்டாபேஸை போய் செக் பண்ணலாமா? டேட்டாபேஸ்க்கு லாகின் பண்ணுங்கள். டாக்கர் இஎக்ஸ்இசி ஐஃபன் ஐடி, டேட்டாபேஸ் நேம் என்ன? மாங்கோ நியூ. அதுக்கப்புறம் வந்துட்டு இ பேஷ். இப்போ வந்துட்டு இங்கே இது நானும் ஸ்கில் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதுவும் வெறும் மாங்கோ கொடுத்தா அது இதில் போயிடும், டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடும். நம்ம அந்த மைய ஸ்கில் யூசினை பாஸ்வேர்ட்லாம் தரணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. இப்போ வந்துட்டு சும்மா ஷோ ஷோ டேட்டாபேசஸ், அதே சில சில கமெண்ட்ஸ்லாம் சேமாக தான் இருக்கும். அதில் டெவ்னு இருக்குல்ல, டெவ் தான் நம்மளோடது, அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் டெவ், யூஸ் டெவ்க்குள்ளே போயிட்டு இங்கே ஷோ கலெக்ஷன்ஸ் அந்த கமாண்டெல்லாம் நான் அங்கே கொடுத்துருப்பேன் டாக்குமெண்ட்டில், பார்த்துக்கோங்க. ஷோ கலெக்ஷன்ஸ்னால் இதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ காமிக்கும். நோட்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸ், அந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா டிபி டாட் நோட்ஸ் டாட் ஃபைண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணிருக்கீங்களா அதை காட்டுது பாருங்கள். இப்போ இன்னொன்று அப்லோட் பண்ணுறேன், வருதா பார்க்கலாமா? சூஸ் ஃபைல், சும்மா அந்த ஆக்சஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட், பப்ளிஷ், டேட்டா பேஸ் ரெக்கார்டு விடணும். ரெண்டு ஃபைல் வந்திருக்கும் பாருங்க. இப்போ வேணும். சும்மா இந்த மாதிரி நார்மலாக ரொம்ப லைட் லோ டேட்டாபேசஸ், ஏன்னா முதல்ல எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சுருந்தாங்க. அப்போ யோசிச்சாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் தேவையில்லை, வேறு அப்லோட் டவுன்லோடுக்கு தேவையில்லையே. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் உள்ளே வந்தது லைட் லோ வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜா வெப் கண்டெய்னரையும் டிபி கண்டெய்னரையும் ஒரே இடத்துல போட்டோம் பாருங்க, நம்ம ஒரே மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் அங்கே வெப்ல அப்லோட் பண்ணுறேன், என்னோட டிபியில் ரெக்கார்டு விழுந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரன்னிங் மல்டி டயர்ஸ் இன் சிங்கிள் ஹோஸ் மிஷின். அருண், என்ன பண்றதுக்காட்டும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். இதுல அப்ப இருந்துனாலே கிளியர் அண்ட் கிளியர். ஓகே, சோ நம்ம இன்டிமென்ட் மல்டிபிள் டாக்கர் நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் டேட்டாபேसेस வந்துட்டு எதுக்கு லிங்க் பண்ணனும், அது பர்பஸ் என்ன? டாக்கர் இல்ல, நான் கேக்குது டேட்டாபேஸ் கேக்கல, டாக்கர் லிங்க் அது இது கேக்குற கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்க முடியுமா? கிரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி லிங்க் பண்ண முடியுமா கேக்குற, டிபெண்டன்ஸ் மெம்பர்ஸ் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க இப்போ நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா லிங்க் பண்ணல, இந்த மாதிரி வந்து ரியல் டைம்ல பண்ண மாட்டாங்க, கோடுக்குள்ளே லிங்க் பண்றாங்க, கோ டிபெண்டன்சிஸ் கோடுக்குள்ளே லிங்க் பண்ணுவாங்க. சோ அப்ப அது அப்பனாலே ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். ஓகே, நான் வந்து சும்மா எக்ஸ்பிளிசிட்டா பண்ணேன், இது ரியல் டைம் கிடையாது, ரியல் டைம் எதுமே இல்ல, கிடையாது, எல்லாமே குபெர்னடிஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் கோடுக்குள்ளே நீங்க லிங்க் பண்ணிரணும் மைக்ரோ சர்வீசஸ். ஆ சரி, ஓகே. சரி, மூணு விஷயம் பார்த்தோம்.
how to use MySQL சொல்லுங்க. நான் இந்த ஜாவா கமாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகல, எனக்கு வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி கொடுக்குறீங்களா? இங்கேயே இருக்கும் ஹிஸ்டரி, இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும் போகும், எல்லாமே இதுல இருக்கே. அமேசான் லினக்ஸ் 2 போட்டு இதை போட்டால் கண்டிப்பாக வருமே ஜாவா. அமேசான் லினக்ஸ் 2 தான் போட்டிங்களான்னு பாருங்க. நீங்கள் 2003 போட்டால் ஒர்க் ஆகாது, அதனால தான் நான் யூஸ் அமேசான் லினக்ஸ் 2 நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் லேட்டஸ்ட் அமேசான் லினக்ஸ் 2023 ஒன்று இருக்கு, 2 ஒன்று இருக்கு. ஓகே, நீங்க 2023 போடக்கூடாது. ஓகே, அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. லான்ச் பண்ணும்போது ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இங்க வந்துட்டு இங்க ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா இங்க இங்க எடுத்து பாருங்க அமேசான் 2000. இங்க செகண்ட் மிஷின் யூஸ் பண்ணிக்கோ சரியா? ஓகே சார். சரி பண்ணுங்க. ஒரு எனக்கு ஒரு கால் வருது. யாராவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இன்னைக்கு இது போதும். வில் வைண்ட் அப் ஃபார் த டே டுடே, தென் வில் மீட் நெக்ஸ்ட் வீக். நம்மளுக்கு பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு, ஸோ ஓகே ரிலாக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே பண்ணலாம். நம்மளுக்கு டார்கெட்டு டிசம்பர் மந்த் எண்டு தான். சரி ஓகே, ஃபர்தர் க்வெஸ்சன்ஸ் இல்லைனா வில் வைண்ட் அப் ஃபார் த டே டுடே. பை எவ்ரிவன்.